அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. காயின் வந்து விவசாயம் பண்ணுவான், ஆபேன் ஆடு மேய்ப்பான். எங்க அண்ணனுங்க மாதிரி ஒருத்தர் விவசாயி, இன்னொருத்தர் ஆடு மேய்க்கிறவர். ஆபேல் நல்லது மட்டுமே காணிக்கையா கொடுப்பார், ஆனால் காயின் கெட்ட பொருட்களை கொடுப்பார். கடவுள் ஆபேல் எதை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏத்துக்குவாரு. ஆனால் காயின் ஆபேல் மேல கோபப்பட்டு பொறாமப்பட்டான். அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருந்தப்ப காயின் ஆபேல அடிச்சு கொண்டுட்டான். ஐயோ ஆபேல் பாவம். காயின் அவன் செய்த கொலைய யாரும் பாக்கலன்னு நினைச்சான். ஆனா இத கடவுள் பார்த்துட்டு காயினுக்கு தண்டனை கொடுத்தாரு. அந்த தண்டனை அவனுக்கு ரொம்ப கஷ்டமானதா இருந்துச்சு. அதனால காயின் கடவுள்கிட்ட தண்டனைய குறைக்க சொல்லி கேட்டான். கடவுளும் தண்டனைய குறைச்சாரு. காயினும் நல்லவனா மாறிட்டான். கடவுளே, நீங்க தப்பு செய்யறவங்களை தண்டிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க எந்த விதத்திலையும் யாரையாவது கஷ்டப்படுத்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க நண்பர்கள்ட்ட இருந்து, அம்மா அப்பா கிட்ட இருந்து, இல்ல சொந்தக்காரங்கள்ட்ட இருந்து என்ன பரிசு பொருள் வாங்கியிருக்கீங்க?